அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரெண்டு பார்ட்ஸ் வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதோடய பார்ட் டூ ரெண்டு பார்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் வாட்ச் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு வீடியோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக், சர்ச், மோர் இந்த மாதிரி வந்து ஒரு டேப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டேப் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இது வேண்டாம் அப்படிங்கிற போகிறவங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லே அவுட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போகணும். ஃபஸ்ட் வந்து பிளாக்கு லாகின் பண்ணிட்டீங்கன்னா லே அவுட் அப்படிங்கிறதுக்கு போகணும். ஸோ இதில் வந்து பிளாக்கோட லே அவுட் இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். அதாவது வந்து இது வந்து ஹெட்டரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ், இது சைடு பாரு, இந்த மாதிரி வந்து ஃபுட்டரு, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்ன டெம்ப்ளேட் வந்து செட் பண்ணுறீங்களோ அந்த டெம்ப்ளேட்டோட லே அவுட் தான் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நேவ் பார் அப்படிங்கிறதுல வந்து எடிட் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கலர் கலராக வேணும் அப்படின்னா விருப்பப்பட்டிங்கன்னா வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ரொஃபஷனல் வெப்சைட் மாதிரி வேணும், பிளாக் மாதிரி வேண்டாம் அப்படின்னு போடுறவங்க ஆஃப் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ என்ன கேட்டால் என்ன சொல்லுவோன்னா இந்த ஆஃப் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து ப்ரொஃபஷனல் வெப்சைட் மாதிரி அப்படி தான் இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பிளாக் ஷேர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நார்மல் வெப்சைட் மாதிரி உங்களுக்கு ஒரு லுக் கொடுக்காது. ஸோ வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி கொடுத்து சேவ் கொடுங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டு கீழே வந்து ப்ரிவ்யூ பட்டன் இருக்கும், அதே போல் வந்து சேவ் பட்டன் இருக்கும். ஸோ இந்த சேவ் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த பார் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் வெப்சைட் மாதிரி வந்து வந்துடும். அப்படி இல்லை சைடில் வந்து வியூ பிளாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த லே அவுட்லேயே சேஞ்ச் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் லாகின் ஒன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வியூ பிளாக் அப்படின்னு கொடுக்குறப்ப இந்த மாதிரி தனியாக ஒரு டேப்பில் ஓப்பன் ஆகும். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். இதுலேயே எப்படி சேஞ்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளாக் ஆர்ச்சிவ் அப்படிங்கிற வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஓல்டு ஃபார்மேட். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒப்படுறவங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் இருக்கும், எடிட் டூல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அதோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ வந்து இங்கே காமிக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நான் ஃப்ளாட் லிஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வைஸாக வருது. அதேபோல் ட்ராப் டவுன் லிஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னா எனக்கு இந்த மாதிரி மந்த் வந்து ட்ராப் டவுனாக வருது. ஸோ இந்த மாதிரி வந்து அர்ச்சிவ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் வந்து வீக்லி வேணுமா, டெய்லி வேணுமா அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃப்ளாட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஷோ போஸ்ட் டைட்டில், ஸோ போஸ்ட்டோட டைட்டில் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து அதை டிக் பண்ணிக்கிறேன். இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டைட்டில் வந்து இங்கே பிளாக் ஆர்ச்சிவ் இருக்குது, அதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ கேட்டகிரி வேணால் கேட்டகிரியும் கொடுக்கலாம், டைப் வேணால் டைப்புன்னு கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சேவ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து வந்துச்சு. இப்போ நான் வந்து மந்த் வைஸாக கொடுத்ததுனால இப்போ ஆப்பிள் மந்த்துக்கு ஒன் போஸ்ட் இருக்கிற மாதிரி காமிக்குது. இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து ஏதாவது போஸ்ட் பண்ணனிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே போல் நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் என்ன கிழமையில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, யார் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு காமிக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா லே அவுட் போயிடுவோம். லே அவுட் போயிட்டு மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தான் வந்து பிளாக் போஸ்ட்டில் என்னென்ன தெரியணும் தெரியக்கூடாது அப்படிங்கிற செட்டிங்ஸ் வந்து வேலை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸ் இன் மெயின் பேஜ், அதாவது ஒரு பேஜ், அதாவது நீங்கள் உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் வந்து வியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் 20 போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் வந்து 20 போஸ்ட் வந்து விசிட் ஆகும். அதே போல் போஸ்ட் பேஜ் லிங்க் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதாவது பேஜுக்கு கீழே வந்து என்ன மாதிரி டெக்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் பேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் என்ன கிழமையில் வந்து வருது அப்படின்னு சொல்லி காமிக்குது. இது வேண்டாம்னா நீங்கள் அன்டிக் பண்ணிடலாம். ஸோ அன்டிக் பண்ணிங்கன்னா எப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னு அதில் பார்க்க முடியாது. ஸோ
இப்போ நார்மலாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணது இருக்கும், அல்லது வந்து நீங்கள் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணீங்க, இல்லை ஒன் இயருக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதே போல் போஸ்ட் பண்ணது யாருன்னு தெரியக்கூடாதுன்னு அதையும் நீங்கள் அட்டெக்ட் பண்ணிக்கலாம். டைம் தெரியணும் தெரியக்கூடாது, அதே போல் வந்து கமெண்ட்ஸும் தெரியணும் தெரியக்கூடாது, இந்த மாதிரி வந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு கேட்டகரி வந்து நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா ஸோ லேபிள்ஸில் வந்து அது வரும். ஸோ அந்த கேட்டகரி காமிக்கணும் அப்படின்னு போடுறீங்க, அதை நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கலாம்.